கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் தூதனின் எக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5777. பாடத்தின் தலைப்பு பூமிக்குரியவைகளுக்கான ஆசைகளை மேற்கொள்ளுதல். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 9:27. இங்கே அப்போஸ்தலர் பவுல் ஓட்டப்பந்தய மைதானத்தை விளக்கத்துக்கு பயன்படுத்துகிறார். குறைபாடு உள்ளவர்கள் பங்கு பெறும் ஓட்ட பந்தயங்களும் உண்டு. அதாவது பலவீனம் உள்ளவர்கள் முன்னால் நிறுத்தப்படக்கூடிய சலுகையை பெறுவார்கள். குறித்த நேரத்தில் முடித்தால் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். இதில் சில பேர்தான் பலவீனம் முள்ளவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் குறைபாடு ஊனம் உள்ளவர்கள். ஆனால் கிறிஸ்தவ ஓட்ட பந்தயத்தில் எல்லாரும் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். ஏனெனில் இதில் யாருமே பூரணர் இல்லை, எல்லாருமே தேவ மகிமையில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். மீட்பர் ஏற்படுத்தி இருக்கிற பரிசை நாம் பெற முடியாதவர்களாக இருந்திருப்போம். இந்த பந்தயத்திலும் மற்றவர்களை காட்டிலும் அதிக சலுகை பெறுகிறவர்கள் உண்டு. அநேக பலவீனங்களை பெற்றிருப்பவர்கள் அதிக சலுகையை பெறுவார்கள். சில பலவீனம் உள்ளவர்கள் குறைந்த சலுகையை பெறுவார்கள். ஆகையால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் என்று பவுல் சொன்னார். அவர் முழு உறுதியுடன் இருந்தார். அவர் திட்டவட்டமான ஒரு இலக்கை பெற்றிருந்தார். வெற்றி கொள்வதிலும் தீர்மானமாய் இருந்தார். தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரிசை பெறுவோமானால் இது ஒரு அணுகுமுறை மட்டும்தான். இந்த காரியம் முழுவதும் நமது வைராக்கியம், நமது விசுவாசம் மற்றும் நமது ஆர்வத்தை பொறுத்தே இருக்கிறது. கிரேக்க விளையாட்டுகள் ஓட்ட பந்தயத்தை தவிர மற்ற பலத்தை காட்டும் விளையாட்டுகளையும் பெற்றிருந்தன. காட்டு மிருகத்தோடு போட்டியிடுகிற விளையாட்டுகளும் உண்டு. அதில் ஒருவன் மிருகத்தை கொன்று போடுவான். இன்னும் சில விளையாட்டுகள் மனிதர்களுக்கிடையே நடக்கும். அதில் முடிந்தால் ஒருவன் தனது எதிரியை பித்தளை கைமுட்டியால் அடித்து கொல்லும் அளவுக்கு முயற்சிப்பான். இந்த போட்டிக்கு தயாராவதற்கு போட்டியாளர்கள் காற்று பையை அடித்து அப்பியாசப்படுத்துவார்கள். ஆனால் அது உண்மையான சண்டை அல்ல, வெறுமனே தயாராவதுதான். ஆகவே அப்போஸ்தலர் பயிற்சியிலேயே தனது பலத்தை பயன்படுத்துவதில்லை என்று கூறுகிறார். அவர் வேறு ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறார். அவர் உண்மையான ஒரு போராட்டத்தை போராடுகிறார். என்ன போராட்டம் அது? ஒரு மாபெரும் போராட்டம். சாத்தான் தேவனுடைய சத்துருவாக மாறின நாட்களிலே ஆரம்பித்தது. நமது முதல் பெற்றோர் சாத்தானிடம் சென்றார்கள். அதன் பிறகு சில தூதர்கள் விழுந்து போனார்கள். தற்போது அநேகர் போராடுகிறவர்கள். ஆனால் சிலர் தாங்கள் யாருக்காக போராடுகிறோம் என்பதை அறியாதிருக்கிறார்கள். அநீதிக்காக போராடுகிறவர்கள் சாத்தான் பக்கம் இருக்கிறார்கள். நற்குண சீர்திருத்தலுக்காக போராடுகிறவர்கள் தேவன் பக்கம் இருக்கிறார்கள். அவர்கள் மனுக்குலத்தின் எதிரின் பக்கம் இல்லை. உலகமானது ஏறக்குறைய போராடி கொண்டிருக்கிறது. சிலர் அதிக புத்தியுடனும் சிலர் குறைவான புத்தியுடனும் போராடுகிறார்கள். எதற்காக போராடுகிறோம் என்பதை நமக்கு சொல்ல முடியாத சிலர் ஒவ்வொரு படையிலும் இருக்கிறார்கள். ஆகையால் தற்போது நீதிக்கும் பாவத்திற்கும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அநேகர் அறியாதிருக்கிறார்கள். கோட்டீஸ்வரர்களுக்கு அவர்களுடைய போராட்டமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. சிறிய கடைக்காரர்கள் தங்களது போட்டியாளரான பெரிய வியாபாரிகளுடன் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர் தங்களது போராட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர் சில சமயங்களில் நீதியின் பக்கம் இருந்து வைராக்கியத்துடன் வாதிடுகிறார். இன்னும் அவர் அநீதியின் பக்கம் உள்ள வழக்கை எடுத்துக்கொண்டு அதற்காகவும் அதே வைராக்கியத்துடன் வாதிடுகிறார். ஆனால் உலகமானது உண்மையான போராட்டத்தை கண்டுணரவில்லை. ஒரே மனிதன் ஒரு நாள் நீதியின் பக்கமும் அடுத்த நாள் அநீதியின் பக்கமும் இருக்கிறான். அப்போஸ்தலர் உண்மையான கொடியின் கீழ் பட்டியலிட்டிருந்தார். கிறிஸ்து சாத்தானுக்கு எதிராக ஒரு கொடியை உயர்த்தினார். 6000 வருடம் ஆட்சி செய்த பாவத்தை இன்னும் மகிமையான வெற்றி கொள்ள வேண்டியவராய் இருக்கிறார். இருளின் சக்திகளுக்கு எதிராக முரண்பாடு கொண்டிருக்கிறார். அதில் அவர் வெற்றி கொள்வார்.
தம் சுபாவ விருப்பங்களை ஜெயம் கொண்டதினாலும் தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை முழுதும் ஒப்பு கொடுத்ததினாலும் அவர் தமது வெற்றியை பெற்றார். பூமிக்குரிய சுபாவத்திலிருந்து மகிமையான தெய்வீக சுபாவத்திற்கு உயர்த்தப்படுவதற்கு இதுவே ஒரே நிபந்தனையாக இருந்தது. அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக மரித்ததின் மூலம் இந்த தேவையான நிபந்தனையை சந்தித்திருக்கிறார். சாத்தானையும் மகா வெற்றி கொண்டிருக்கிறார். நீதி நியாயத்தை காட்டிலும் தீமையானது அடிக்கடி வெற்றி கொள்வதாக காணப்படும் பொழுது எல்லாம் நேர்மாறாக காணப்படும் காலத்தில் பரம பிதாவானவர் தமது திட்டங்களுக்கு இசைவாக கர்த்தராகிய இயேசுவுக்கு அவருடன் தங்களது ஜீவனை கொடுக்கும்படியான ஒரு வகுப்பறை உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளும்படி அதிகாரம் அளித்திருக்கிறார். இவர்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்து தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி நீதி நிமித்தம் தங்கள் ஜீவனை கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றனர். சுயநலத்துடன் நமது முக்கியமான போராட்டம். நாம் யார் கூட அல்லது எதன் கூட போராட வேண்டும் என்பதை நாம் கேட்போமா? ஒருவர் தனது மனதின் உணர்ச்சியை பின்பற்றினால் உண்மையான ஒரு போராட்டத்தில் அவர் நுழைய மாட்டார் என்பதே பதிலாகும். இப்படிப்பட்ட காரியத்தில் அவர் எந்த ஒரு போராட்டத்திற்கும் பங்கு பெற மாட்டார். அவர் உலகத்தின் சாதாரண போராட்டத்தில் ஈடுபடலாம், சில சமயங்களில் சரியானபடி, சில சமயங்களில் தவறானபடி. ஆனால் அவர் இயேசுவினால் வழி நடத்தப்படும் இந்த வகுப்பினருக்குள் வந்தால் அவர் இயேசுவின் மூலம் தேவனிடம் வர வேண்டும். பூமிக்குரிய நம்பிக்கைகள், ஆசைகள் ஆகியவைகளை பலியிட்டு இயேசுவின் அடிச்சுவடுகளில், பாடுகளின் அடிச்சுவடுகளில் மரண பரியந்தம் நடக்க வேண்டும். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவர் கேட்டதா இருந்தது. எபிரேயர் 2:10 இப்படியாக நமது போராட்டம் நமது சித்தத்தில் நமது மனதில் ஆரம்பிக்கிறது. நமது சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தைக்கு சமர்ப்பிக்கிறோம். நிழலான பாவ நிவாரண பலிகளில் கிறிஸ்துவின் சரீரம் ஆட்டுக்கடாவினால் குறிக்கப்படுகிறது. நிழலில் பிரதான ஆசாரியன் ஆட்டுக்கடாவை கொன்றது உண்மையில் மெய்யான பொருளில் மிருக சுபாவம் கொல்லப்பட வேண்டும், வெட்டப்பட வேண்டும், பலியிடப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. பாவத்தை பிறப்பிக்கும் வரை அது விடப்படக்கூடாது, ஜெயம் கொள்ளப்பட வேண்டும். புது சிருஷ்டியானது மனித சுபாவ ஆசைகளுடனும் சூழ்ந்திருக்கிற பாவத்துடனும் போராடக்கூடியதாக இருக்கிறது. அவர் தேவனோடு கூட தன்னை அர்ப்பணம் செய்திருக்கிறார். இதன் பலனாக பரிந்து பேசுகிறவர் தமது சொந்த புண்ணியத்தை அர்ப்பணம் செய்தவர் மேல் வைத்திருக்கிறார். இது பண்ணப்படும் பொழுது உடனே போராட்டம் ஆரம்பிக்கிறது. அதாவது புதிய சிருஷ்டி பழைய சிருஷ்டியை பழைய சிந்தையை கீழே வைக்கிறது. கலாத்தியர் 5:17 அப்போஸ்தலர் கூறுகிறதாவது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இது உண்மையாக ஒரு போராட்டமாக, உண்மையான ஒரு சண்டையாக இருக்க வேண்டும். ஏனெனில் யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கே வெற்றி. ஜெயம் கொண்டு அவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:26-27 வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நமது அர்ப்பணத்தில் ஆரம்பிக்கிற போராட்டம் முடிவு வரை நமது மரணம் வரை தொடர்கிறது. அது புது சிருஷ்டியின் மரணமாகவோ அல்லது பழைய சிருஷ்டியின் மரணமாகவோ இருக்கும். நம்முடைய பூமிக்குரிய ஆசைகளை பொறுத்தவரை நாம் அவைகளை முற்றிலுமாக பலியிடுகிறோம். அதற்கு மாற்றாக நாம் கனம் மகிமை சாகாமையை கர்த்தருடனான உடன் சுதந்திரத்தை தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெறுதலை பெறுகிறோம். ஆகையால் அப்போஸ்தலர் ஆலோசனை கூறுகிறதாவது, வெறும் காற்று பையில் நமது பலத்தை செலவு பண்ணாமல் ஒரு நோக்கத்திற்காக நாம் போராட வேண்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். அதில் புது சிருஷ்டி அழிந்து போனால் இரண்டாம் மரணம் எனக்குரியதாகும் என்கிறார். கிறிஸ்தவன் என்ற நமது நிலையில் நமது நித்திய விருப்பங்கள் ஆபத்தில் இருக்கிறது. நாம் ஜெயம் கொள்ளுவதில் தோற்று போனால் நித்திய ஜீவனை இழப்போம் என்று பயப்படுகிறோம். அப்போஸ்தலர் பேதுரு எழுதுகிறதாவது, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னிதானத்தில் காணப்படும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். 2 பேதுரு 3:10
11-14 வசனங்கள். இந்த எதிர்பார்க்குதலோடு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? இந்த எதிர்கால காரியங்களை குறித்து அறிந்து அவைகளை எதிர்பார்த்து ஜீவிக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த உலகம் அறியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றிருக்கிறார்கள். உலகம் கொடுக்கிற இப்படிப்பட்ட காரியங்களுடன் முழு வாழ்க்கையை வாழ்வதை காட்டிலும் இப்படிப்பட்ட சந்தோஷ சமாதானத்துடன் கூடிய ஒரு வார கால வாழ்க்கையே பிரயோஜனமானது. நாம் இப்பொழுது புது வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களில் விசுவாசத்தில் நுழைவது எப்படிப்பட்டுதான் இருக்கும்? நாம் உணர்ந்து கொண்டால் ஒரு கணம் கூட அசிரத்தையா இராதபடி நாம் பார்த்து கொள்வோம். மிருகத்தோடு போரிடுகிற ஒருவன் காயப்பட்ட அடிப்பட்ட அந்த மிருகம் அவனை கொல்ல பார்க்கும் என்பதை அவன் அறிவான். ஆகையால் புதிய சுபாவமானது தனது முழு பலத்தை பயன்படுத்தி ஜெயம் கொள்ள பார்க்க வேண்டும். நமக்கு தேவையான சமயத்தில் போதுமான கிருபையை கொடுக்க கர்த்தர் வாக்குத்தம் பண்ணி இருக்கிறார். பழைய சிந்தையால் நாம் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கு காரணம் அதை ஜெயம் கொள்ள தேவையான பலம் இல்லாததே ஆகும். நாம் தேவனிடம் அன்றாடினால் நம்மை பலப்படுத்துவார். ஆனால் கர்த்தர் நமது உண்மை தன்மை, நமது விசுவாசம், நமது குணலட்சணத்தின் பலம் மற்றும் நமது மனதின் விழிப்புணர்வையும் சோதிப்பார். நாம் அவரில் உண்மையாயிருந்தால் வெற்றி நிச்சயம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.